வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் மூன்றாவது பாடம் இயற்கணிதம் அணிகள் பார்க்க போகிறோம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்று எட்டில் ஏழாவது கணக்கு கணக்கை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்க அனைவருக்கும் நன்றி அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் மாணவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ கணக்கு போகலாம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அணிகள் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இடது பக்கத்தில் இரண்டு அணிகள் வந்து கூடுதலில் இருக்குது இங்கே வந்து ஒரே ஒரு அணி மட்டும் இருக்குது இந்த இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் என்ற அணி சமன்பாட்டில் எக்ஸின் பூஜ்ஜிய மற்ற மதிப்பை காண்க எக்ஸுக்கு ஜீரோவை தவிர வேறு ஒரு மதிப்பு இருக்குது அந்த மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா ஜீரோன்னு ஒரு மதிப்பு இருக்குது அந்த மதிப்பு நமக்கு வேண்டாம் பூஜ்ஜியத்தை தவிர வேற ஒரு மதிப்பு இருக்குது அந்த மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா முதல்ல பாருங்கள் கொடுத்துருக்க எடுத்து அப்படியே எழுதிட்டோம் எதுவுமே செய்யலை இந்த கொடுத்துருக்க அணி சமன்பாடை எடுத்து அப்படியே எழுதிட்டோம் இப்போது இதை சுருக்கி சமப்படுத்தணும் சுருக்கி சமப்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும் எக்ஸோட மதிப்பு நமக்கு கிடைச்சிரும் சரியா இப்போ பாருங்கள் முதல் இது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வெளியில் இருக்க இந்த எக்ஸையும் இந்த ரெண்டையும் உள்ளே பெருக்க போகிறோம் சரி ரைட் இந்த எக்ஸை முதல்ல உள்ளே பெருக்கலாமா எக்ஸையும் ரெண்டு எக்ஸையும் பெருக்கினா என்ன வரும் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் அதுக்கடுத்து இந்த எக்ஸையும் ரெண்டையும் பெருக்கணும்னா இரண்டு எக்ஸு எக்ஸையும் மூணையும் பெருக்கணும்னா மூன்று எக்ஸு எக்ஸை எக்ஸையும் பெருக்கினோம்னா எக்ஸு ஸ்கொயர் சரியா இப்போ என்ன செஞ்சிட்டோம் இந்த எக்ஸை உள்ளே பெருக்கிட்டோம் அதே மாதிரி ப்ளஸ் இந்த ரெண்டை உள்ளே பெருக்க போகிறோம் ஈரட்டா பதினாறு இங்கே ரெண்டையும் அஞ்சு எக்ஸையும் பெருக்கினம்னா பத்து எக்ஸு ரெண்டையும் நாலையும் பெருக்கணும் இரு இருநாங்கா எட்டு இரு இருநாங்கா எட்டு எக்ஸு எட்டு எக்ஸு ரெண்டையும் நாலு எக்ஸையும் பெருக்கினம்னா எட்டு எக்ஸு அதே மாதிரி இந்த வலது பக்கம் இருக்கு இல்லையா அந்த ரெண்டை உள்ளே பெருக்கிடலாமா என்ன வரும் பாருங்கள் ரெண்டு இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு சரியா அப்படி தான் எழுதணும் எல்லாத்தையும் பெருக்கணும் அதுக்கடுத்தது ரெண்டையும் இருபத்தி நாலையும் பெருக்கணும்னா நாற்பத்தி எட்டு அதுக்கடுத்து ரெண்டையும் பத்தையும் பெருக்கணும்னா இருபது அதுக்கடுத்து ரெண்டையும் ஆறு எக்ஸையும் பெருக்கணும்னா பன்னிரெண்டு எக்ஸ் சரியா பெருக்கி இது பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்தது பாருங்கள் இப்போ இதெல்லாத்தையும் கூட்டிக்கலாமா இவடைய வரிசை என்ன ரெண்டு பை ரெண்டு இதோட வரிசையும் ரெண்டு பை ரெண்டு சரியா இரண்டு நிறை இரண்டு நிரல் முதல் நிறை இரண்டாவது நிறை முதல் நிரல் இரண்டாவது அதுவும் இதே மாதிரி தான் முதல் நிறை இரண்டாவது நிறை முதல் நிரல் இரண்டாவது நிற சமமாக இருக்குது அப்போ என்ன செய்யலாம் நம்ம கூட்டிக்கலாம் எதை எதை கூட்டணும் அதான் முக்கியங்க பாருங்கள் இந்த ரெண்டு எக்ஸு ஸ்கொயரையும் பதினாறையும் கூட்டணும் இடத்த மாற்றாமல் கூட்டணும் எதை எதை ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் பதினாறு இது ரெண்டையும் கூட்டணும் அதுக்கடுத்தது இந்த ரெண்டு எக்ஸையும் பத்து எக்ஸையும் கூட்டணும் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் பத்து எக்ஸு சரியா அதுக்கடுத்தது இந்த மூணு எக்ஸையும் எட்டையும் கூட்டணும் மூணு எக்ஸு ப்ளஸ் எட்டு அதுக்கடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு எக்ஸு சரியா எல்லாத்தையும் கூட்டிட்டோமா இப்போ பாருங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இங்கே என்ன செய்ய செய்யப்படுறோம்னா இந்த ரெண்டை மட்டும் இதுக்கு உள்ளே பெருக்கிடுவோம் பெருக்கினா என்ன வரும் இரண்டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஈரெட்டா பதினாறு சரி மிச்சம்லாம் அப்படியே தான் வந்துடும் நாற்பத்தி எட்டு இருபது பன்னெண்டு எக்ஸ் அவ்வளோ தான் என்ன செஞ்சிட்டோம் சுருக்கிடும் இல்லையா இப்போது இந்த அணியோட வரிசை என்ன ரெண்டு பை ரெண்டு ரெண்டு பை ரெண்டு இந்த அணியோட வரிசையும் ரெண்டு பை ரெண்டு தான் இரண்டு நிறை இரண்டு நிரல் இரண்டு நிறை இரண்டு நிரல் அப்போது வரிசையும் சமமாக இருக்குது இந்த அணிகளும் சமம்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சமப்படுத்தி கொள்ளலாம் இதையும் இதையும் சமப்படுத்தி கொள்ளலாம் அல்லது இதையும் இதையும் சமப்படுத்தி கொள்ளலாம் அல்லது இந்த ரெண்டையும் சமப்படுத்தலாம் அல்லது இந்த ரெண்டையும் சமப்படுத்தலாம் நம்ம ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்தோம்னா போதும் ஏதாவது ஒன்றை எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும் எதை எடுத்தால் நமக்கு ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள் இது ரெண்டும் எடுத்துக்கலாமா இது ரெண்டும் எடுத்துக்கலாமா இங்கே என்ன இருக்குது மூணு எக்ஸு ப்ளஸ் எட்டு இது எந்த இடம் இந்த இடம் வந்து இரண்டாவது நிறையில் முதல் நிரல் இரண்டாவது நிறையில் முதல் நிரல் இங்கே என்ன இருக்குது இரண்டாவது நிறையில் முதல் நிரல் என்ன இருக்குது இருபது இருக்குது அப்போ இது ரெண்டையும் சமப்படுத்துணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும் எக்ஸோட மதிப்பு கிடச்சிரும் சமப்படுத்தலாமா டார் ஃபோர் அணிகள் வந்து சமம் அதனால் அந்த உறுப்புகள் எப்படி தான் இருக்கும் சமமாக தான் இருக்கும் தேர் ஃபோர் மூன்று எக்ஸு ப்ளஸ் எட்டு ஈக்குவல் டு இருபது சரியா மூன்று எக்ஸ் ஈக்குவல் டூ இருபது ப்ளஸ் எட்டு வரது கொண்டு வந்தோம்னா மைனஸ் எட்டு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டூ இந்த மூணு மூணு எக்ஸும் பெருக்கில் தானே இருக்குது அப்போ மூணு இந்த பக்கம் தான் வகுத்தில் மாறும் இருபதுலேருந்து எட்டை கழிச்சோம்னா பன்னிரெண்டு ஒரு மூணா மூணு நான் மூணாக பனிரெண்டு அப்போ எக்ஸோட மதிப்பு நான்கு எக்ஸோட மதிப்பு நான்கு சரியா நம்ம இதை தான் எடுக்கணுமா இதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம இதை கூட எடுக்கலாம் இதை கூட எடுக்கலாம் அல்லது வேறு எதுனாலும் எடுத்துக்கலாம் நமக்கு எதை எடுத்தால் நமக்கு ஈஸியாக முடியும்னு பார்க்கணும் சரியா ஸோ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி